Hi everyone, how are you all? Okay, today I have chosen a topic according to my subscribers' wish. என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க மேம், 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே தெரியல, ஸோ கைண்ட்லி டீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டதுனால ஐ ஹவ் காட் யூ நோ அன் இன்ட்ரெஸ்ட் டு டீச் யூ ஹவு டு கிவ் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இன் ஸ்கூல்ஸ். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, அண்ட் பிஃபோர் தட் டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் வாட்ஸ்அப் குரூப். உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகே, வெனவர் யூ கிரீட் சம்படி, வெனவர் யூ வாண்ட் டு அப்ளை கிரீட்டிங்ஸ், யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் குட் மார்னிங் எவ்ரிபடி, குட் மார்னிங் எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் விடுவாங்க, குட் மார்னிங் டு எவ்ரி ஒன், குட் மார்னிங் டு எவ்ரிபடி, இந்த மாதிரி டூ போட்டு ப்ரப்போசிஷன் நடுவில் போட்டு தப்பு பண்ணுவாங்க, அது நீங்க பண்ணாதீங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன், குட் மார்னிங் எவ்ரிபடி, குட் குட் ஈவினிங் எவ்ரி ஒன், அந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும், ப்ரப்போசிஷன் நடுவில் போட்டுறாதீங்க. Then you can talk about where do you live or where do you stay. So it depends upon, and you have to say that neenga vandu enga vasikiriyen kekkumbodhu, I live with my family at Bharathiyar Nagar in Madurai. And whenever you say something about your city, okay, you need to explain it briefly. Konja nalla viriva sonningana nalla irukum. So Madurai is a busy city. I love my city and its people because it is my identity and pride. Abdi kuda solalam. So indha mari extra fittings kuduthingana konjam self introduction konja nalla irukum, impressive avum irukum. அடுத்து வந்து டாக் அபவுட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். ஓகே, ஸோ அவங்களுடைய ஆக்குபேஷனும் நீங்க பேசணும், அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க. And you can say straightly like my father is a farmer or my father is a carpenter, something like that. அது மாதிரி சொல்ல இல்லை, you can make use of main action verb like my father works in multinational firm and my mother is a housewife or my mother is also a businesswoman. அப்படியும் சொல்லுவாங்க நீங்க, ரைட்? And the next thing you know that, and you can talk about how do you spend your time with your parents also. You can add some extra flavors to your self-introduction. அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, ஐ ஸ்பெண்ட் மை டைம் வித் மை மதர் டூ மச், ஐ நெவர் ஸ்பெண்ட் மை டைம் வித் மை ஃபாதர் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அப்படி கூட சொல்லலாம், காரணம் சொல்லலாம் நீங்க, ரைட்? த நெக்ஸ்ட் திங் இஸ் டாக் அபவுட் யுவர் ஹாபிஸ், மை ஹாபிஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஆர் ரீடிங் புக்ஸ் ஆர் சிங்கிங் சாங்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி, லைக் மெயின்டைனிங் மை கார்டன், இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, அந்த ஹாபிஸ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு ஆர்வம் தான். So where does your interest lie அப்படின்னு கேட்டா, மை இன்ட்ரெஸ்ட் லைஸ் இன் ஸ்போர்ட்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு, எது அதிகமா இருக்குன்னா மோர் இன் அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம், ரைட்? அடுத்து பாருங்க, you have to talk about what you achieved already. முன்னாடி நீங்க படிச்ச ஸ்கூல்ல என்ன அச்சீவ் பண்ணீங்க, இல்ல எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க கூட சொல்லலாம். Actually, I came from a Vidyalaya school, illa edho oru pera neenga potukalam, so you can mention it. So I came from St. Joseph Convent, edanal neenga sollikenga. And you have to talk about your achievement, eppadi solradhu, I am also the winner of, adu potittu neenga last year's inter school badminton championship appdi solalam, illana I am also the winner of last year's inter school competition, edha one debate edanal potukala neenga, right? And the next thing is like you can make use of this starter, the rendu moonu starters kudukuren, I am very much fond of eating, I am very very much fond of playing, andha mari starters use panikeenga, illana I like to spend a lot of my time in, edhula neenga selavulikireengala adhu solrenga, indha mari vevvera vidhangal na solli kudukuren ungalku. My aim is to study well, so don't talk about the goal which is too far, உங்களுக்கு வந்து கோல் வந்து ரொம்ப தூரமா இருக்கிறத இப்போதைக்கு பேச வேணாம், பிகாஸ் யூ ஆர் அ சைல்ட், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், சோ யூ கேன் டாக் அபவுட் விச் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் வெரி சூன், உங்களால எது சீக்கிரம் அச்சீவ் பண்ணுமோ அதை எய்ம் பண்ணுங்க. மேபி யூ நோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ஸ்டாண்டர்ட் யூ கேன் ஹாவ் யுவர் ட்ரீம் டு ஜாயின் த காலேஜ் அக்கார்டிங் டு யுவர் விஷ், என்ன சொல்றது, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கெரியர், என்ன கெரியர்ல நீங்க போகணும்னு விரும்புறீங்களோ அது பொறுத்து தான் அமையும். இப்ப பாருங்க, ஐ லைக் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மை டைம் இன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இப்ப வந்து நான் கீழே சொல்லிட்டு இருந்தேன்ல, மை எய்ம் இஸ் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ், மை எய்ம் இஸ் டு ஸ்டடி வெல் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ், இல்லைன்னா என்ன சொல்லலாம், மை எய்ம் இஸ் டு பிரிங் ப்ரைட் டு மை இன்ஸ்டிடியூஷன், டு மை ஸ்கூல், என்னோட ஸ்கூலுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், ஐ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்
in public examinations அப்படியே சொல்லுங்க ரைட் இந்த மாதிரி சொல்லும்போது உங்களை பத்தி நீங்க அதிகமா சொல்றதுக்கு முதல்ல தேவைப்படுறது adjectives are you able to see the adjectives here I am self motivated person and also self disciplined soul அப்படினு சொல்லலாம் and if you want to add some points extra points அப்படினா இந்த மாதிரி சொல்லுங்க I believe upon being என்ன சொல்ற ரியலிஸ்டிக் ஆர் பங்க்சுவல் ஆர் டிசிப்ளின்ட் ஆர் வாட் எவர் இட் மே பி இது ஒரு டிஃபரெண்டான ஒரு வேஸ்ல நீங்க பிராக்டிஸ் கொடுங்க தட்ஸ் ஆல் அபவுட் மீ அப்படின்னு முடிச்சிருங்க சோ இதெல்லாம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பி தான் பட் என்னன்னா நம்ம சொல்ற விதம் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறந்துடாம பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது லைக் பண்ணிட்டு காமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணுமோ அதை சொல்லுங்க சோ முகமத் உங்களோட டாபிக் இங்க இருக்கு Okay, share this video with your friends also. Okay, they can also gain some ideas from this topic. Bye-bye.